மேட்ச்ல சென்னை சாலிகிராமத்துல இருக்கிற விஜயராகபுரத்துல தான் இருக்கோம். நம்ம கூட திராவிடன் ஸ்போர்ட்ஸ் கிளப்போட பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்க கூட என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீல நிகழ்ச்சியில வந்து பாருங்க. கபடி ஆடணும்னு ஆசை, கபடி ஆடணும்னு ஆசை, திராவிடன் பிராக்டிஸ் பண்ணி வாங்கின பல பிரைஸ், பயமே எங்களுக்கு தெரியல, இப்போ எடுத்தோம் கையில பணியன, கடப்பக்கு போட்டோம் போனஸ் போட்டோம் ஆயிரம் தோட்டம் தோட்டம், கபடி ஆடணும்னு ஆசை, நாங்கள் பிராக்டிஸ் பண்ணி வாங்கின பல பிரைஸ், கபடி ஆடணும்னு ஆசை. என்ஆர்எஸ் ராயல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த வாரம் விளையாடும் திருடர் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொன்னேன். இவங்க கூட இருக்கிற ஒரு தருணம் அப்படிங்கிறது ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இவங்களை பற்றி பேச போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிரதர் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நான் வந்து கபடிக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க, கபடி மேலே உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா கபடி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு கலை அப்படின்னு தான் சொல்லணும். எது எந்த கட்டத்தில் இந்த கபடி அப்படிங்கிறது சீரியஸ் ஆச்சு? சீரியஸானா நான் 12th முடிக்கும் போதெல்லாம் அவ்வளோலாம் விளாட மாட்டேன், சின்ன பசங்க மட்டும் விளாண்டுருப்பேன். அப்புறம் எங்கள் டீம் வந்து விளாட்றதை பார்த்து எனக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட், சரி நம்மளும் ஏன் விளாடக்கூடாது அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஷார்ட் டைமில் வந்து விளாட கற்றுக்கிட்டேன். இப்போது விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமாக விளாண்டுட்டு இருக்கேன், 4 வருஷமாக விளாண்டுட்டு இருக்கேன். இதுலேயே ஸ்டேட் மீட்டு இதில் போனால் கேம்பில் அதனால தான் இவ்வளோ வந்து பேர் கிடச்சிருக்கு நான் நினைக்கிறேன். கேம்பில் வந்து நீங்கள் பேர் எடுத்துருக்கிறீங்க, இந்த பேருக்கு பின்னாடி எவ்வளோ கடின உழைப்பு, எவ்வளோ பாதைகள் இருக்கும்? கண்டிப்பாக கடந்து வந்த பாதையை பற்றி கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா கபடின்றது வந்து அவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியாது எல்லாத்தையும், அதில் நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படும், அதெல்லாம் மீறி தான் கற்றுக்கணும். நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, நான் வேலை எல்லாராலையும் அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியாது, ஏன்னா இது ரொம்ப கிரிட்டிக்கலான கேம் இது. ஷார்ட் டைமில் எங்கள் கோச்சர் விநாயகமூர்த்தி ஒருத்தருக்காரு, அவர் தான் வந்து என்னை வந்து நான் கொஞ்சம் விளாட்றதை பார்த்து என்னை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் மீட்டுக்கு அனுப்புறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் அதுலேருந்து கேம்பில் அவரோட ட்ரைனிங்கில் தான் நான் நல்லா விளாட ஆரம்பித்தேன். டிஸ்ட்ரிக்டில் நல்லா விளாண்டதுனால நேஷ்னல் ஸ்டேட் மீட் கேம்ப் கிடச்சிது, அது அந்த கேம்ப்லேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால நேஷ்னல்ஸ் கிடச்சிது. ஓகே ப்ரோ, இப்போ கண்டிப்பாக எல்லா இன்டர்வியூலையுமே சரி, எல்லா பேட்டிகள்லையுமே சரி, ஒரு பிளேயர் வந்து தன்னுடைய கோச்சை வந்து எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்குறது இல்லை. இது வந்து அவர் மேலே இருக்கிற மரியாதையா இல்லை வந்து இல்லை சும்மா அது கண்டிப்பாக அது புகழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படி? அப்படி இல்லை, நம்ம வந்து நான் உங்களை கேட்கல, பொதுவாக கேட்குறேன். பொதுவாக தான், ஏன்னா ஒரு கட்டத்தில் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா நான் விளையாட தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் வந்து என்னை பேட்டி எடுக்க முடியும். நான் விளையாட தெரியணும்னா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கணும் இல்லையா என்னாச்சு. ஸோ அந்த இடத்துல அவங்கள வந்து நம்ம இது பண்ணலாம், அதில் நன்றி இருக்கு அதில், அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம அவங்க பேச சொல்லுவோம். கண்டிப்பாக நம்மளை ஏற்றி விட்டவங்கள கண்டிப்பாக நம்ம மறக்கக்கூடாது என்றைக்குமே. ஓகே பிரதர், எத்தனையோ விளையாட்டுகள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா, நிறைய பேருடைய ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து கபடி மேலே இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கபடியா அது ரொம்ப கஷ்டம்ப்பா, அதெல்லாம் யாருப்பா பாப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு எல்லாருக்குமே. நிறைய கேம் இருக்கும், ஏன் கபடி சூஸ் பண்ணுவோம்? ஏன் கபடி சூஸ் பண்ணுறேன்னா, இது வந்து நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமான விளையாட்டு. எந்த எல்லா கேமும் வந்து எப்படி சொல்கிறது, ஈஸியாக இருக்கலாம். நம்மளை இந்த விளையாட்டுக்கு இருந்து பார்க்கும்போது எல்லா விளையாட்டும் ஈஸி தான், ஆனால் வந்து எல்லா விளையாட்டோட கபடி தான் கஷ்டம். ஏன்னா சில விளையாட்டில் அடிபடும் அவ்வளோதான், ஆனால் கபடி விளையாட்டில் தான் அடிப்படுறதுக்காக விளாட்ற விளையாட்டுக்கு அப்படி தான், அதனால தான் இது வீர விளையாட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு வீரமிக்க விளையாட்டு ஏன் நம்ம விளையாடக்கூடாதுன்றது தான் இதை சூஸ் பண்ணி நம்ம. கண்டிப்பாக அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ஒரு இன்டென்ஷன்லாம் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. கண்டிப்பாக. இன்னொன்று என்னென்னா, கபடி அப்படின்னா வந்து நிறைய இடத்துல என்ன அப்படின்னா, தமிழர் வந்து உருவாக கட்டமைக்கப்பட்ட ஒரு விளையாட்டு தான் கபடி அப்படின்றாங்க. இந்த கபடி இருக்கிறதுக்கும் ஒரு தமிழர்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். ஸோ இந்த கபடி அப்படிங்கிற ஒரு விளையாட்டை உருவாக்க காரணம் என்ன, உண்மையான ஒரு ரீசன் இதுக்கு பின்னாடி? உண்மையான ரீசன்னா, கபடி கிரிக்கெட்டுன்ற போது அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பணக்காரங்க விளையாடுற விளையாட்டு, ஃபுட்பால்ன்றது பணக்காரங்க விளையாடுற விளையாட்டு, கபடின்றது ஒரு ஏழைங்க விளையாடுற விளையாட்டு, அப்படியே ஆயிடுச்சு. அதனால் யாரும் அது வந்து அது பெரிய விஷயமாக எடுக்கிறது இல்லை. இப்போ வந்து அதுக்கான கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அது கொஞ்சம் வளர்ந்து வரும்போது, இப்போ எல்லோரும் அதில் ஈடுபடுறதுனால அது இப்போ கொஞ்சம் வளர்ந்து வருது. இது வருங்காலத்தில் வந்து கிரிக்கெட்டு ஃபுட்பாலை விட பெரிய விளையாட்டாக வரும்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக.
இந்த இடத்துல என்னென்னா, இப்போ கபடி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இப்படி இருந்துச்சு. கபடியை வந்து கண்டுபிடிச்சதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட ஜாதி வேறுபாடு பார்க்காம, ஏற்றத்தாழ்வு பார்க்காம, இப்போ நீ இப்போ ஃப்ரேமில் பார்த்தி, இப்போ ஒரு ஃபீல்டு இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் அவன் எந்த ஜாதியாக இருந்தாலுமே அவனோட காலை பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவனை கட்டி பிடிக்கிறதா ஆற தழுவுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கள்ல, இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேன், கேள்விப்பட்டேன். அது உண்மையாக இருந்தால் நீங்கள் அதை சொல்லினா நல்லாயிருக்கும். அது உண்மை தான். ஏன்னா நம்ம என்ன தான் வெளியே சண்டை போட்டுக்கிட்டாலும் விளையாடும் போது கை பிடிச்சி தானே விளாண்டானோ, அந்த ஒரு ஒற்றுமை இருக்குதுல்ல விளையாட்டில். ஸோ இவர் இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படின்னு பார்க்க முடியாது. விளையாடும் போது அவங்க கை பிடிச்சி தான் விளையாடணும், அந்த இடத்துல ஜாதி அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாம் இறங்கிட்டனா எல்லோரும் ஒரு பிளேயர், எல்லோரும் சரிசமமாக தான் விளையாடணும். அதனால் கபடி வளர்ந்து தமிழர்கள் வந்து அந்தளவுக்கு இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது, இதுவும் ஒரு காரணத்தால் தான் இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே பிரதர் நீங்கள் வந்து இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீங்க. சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ், எந்த இன்சிடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா நேஷ்னல்ஸ் விளையாடும் போது தான். ஏன்னா நான் வந்து அந்த இடத்துல தான் ரொம்ப நிறைய பேர் எடுத்தேன். அந்த இடத்துலேருந்து தான் பிரகாஷ் அப்படின்னு ஒரு பேர் கிடச்சா நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த இடத்துலேருந்து தான் எங்கே போனாலும் இந்த மாதிரி லோக்கல் மேட்ச் போகிறேன்னா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நேஷ்னல் சொல்லான்ட்டு வந்திருக்காரு, இந்த நேஷ்னல் சொல்லான்ட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி பிரபலப்படுத்தும் போது நம்ம பேர் வெளியே தெரியுதுல்ல. ஸோ ஏன் நம்ம இந்த ஒரு நேஷ்னல்ஸ் போனதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ பேர் வருது அப்படின்னும் போது நம்மளுக்கு பெருமையாக இருக்கும்ல. ஸோ அதனால சரி ஆசை வந்து அந்த இடத்துல பேராசையாக மாறிடுச்சு. இன்னும் மேலே வரலாம், மேலே வரலான்ட்டு அப்படியே கொஞ்சம் போராடி கண்டிப்பாக மேலே வந்துடுவீங்க அப்படின்றது வந்து நீங்கள் விளையாண்ட அந்த ஒரு ஸ்டைல்லே தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரதர், இப்போ வந்துட்டு விளையாட்டு அப்படின்ன உடனே வீட்டில் வந்து அப்படி டக்குன்னு மூஞ்ச சொல்லிக்கிறாங்க, விளையாட்டா விளையாடி என்னப்பா பண்ண போகிறோம், ஒழுங்காக போய் படித்து பாஸ் பண்ணி டிகிரி வாங்கி, அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு வாழ்க்கம்பாங்கள, 30 வயசில் ஒரு காரு ஒரு வீடு அப்படி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு வீடு, ஸோ இது வாங்கிட்டு அவன் செட்டிலு, அவன் கடைசி வரைக்கும் ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையை தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையிலேருந்து தள்ளி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் தான். ஸோ அந்த ஒரு இடத்த வந்து மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஃபேமிலி சைடும் சரி, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சைடும் சரி, அதை மேனேஜ் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேள்வி தான். ஏன்னா எல்லோரும் வந்து கபடி விளாண்டு என்ன சாதிக்க போகிறோம் அப்படி தான் எல்லாருமே நினைக்கிறேன். முக்கியமாக கபடினாலே மூஞ்சி சுழிக்கிறவங்க தான் எல்லாருமே. கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 10th முடிச்சிட்ட பிறகு +1 சேர்ந்தது இந்த கபடி வச்சு தான். அப்போ விளையாட தெரியலனாலும் எனக்கு நான் விளையாடுவேன்னு சொல்லி தான் +1 சீட்டு கொடுத்தாங்க நம்ம எங்கள் ஸ்கூலில். நான் +2 விளையாண்டு முடித்தோன்னா அந்த +2 எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அந்த லீவில் தான் நல்லா இந்த மேட்ச் கேம்ப் எல்லாம் அட்டன் பண்ணி போனது. அதுக்கப்புறம் நல்லா விளாண்டு காலேஜ்லேயும் ட்ரையல்ஸ் விளாண்டு தான் வாங்கினேன், ஃப்ரீ சீட்டு தான் வாங்கினேன். ஸோ என்னோட ஸ்டடீஸ் எல்லாமே என்னை விளையாட்டு கொடுத்தது தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது நீங்கள் ஸ்டடீஸாக இருந்தாலுமே ஸ்டடீஸே எனக்கு விளையாட்டு தான் கொடுத்துருக்கு அப்படின்றீங்க, அது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு நல்ல ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே விளையாடிட்டு வந்த டோர்னமெண்ட்ஸ், அதில் என்னென்ன அவார்ட்ஸ் அண்ட் மெடல்ஸ்லாம் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கப்பு, இந்த கப்பை பார்க்கும்போது இதை வாங்கணும் அப்படின்றதுக்காகவே விளையாடலாம் போல் அந்த மாதிரி எனக்கே ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ நம்ம ஹைட்டுக்கு இருக்க அந்த கப்ஸே, ஸோ அந்தந்த கப்ஸ் அண்ட் மெடல்ஸ்லாம் என்னென்ன வாங்கியிருக்கீங்க? கப்ஸ் அண்ட் மெடல்ஸ்னால் இப்போது எப்படி சொல்கிறது, நம்மளை சுற்றி இப்போ இந்த ஏரியா இஜராக போனால் நம்மளை சுற்றி நடக்கிற மேட்சஸ்க்கெலாம் நாங்கள் டீமாக தான் போவோம். இப்போ இங்கே இருக்க கப்லாம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்னு தனியாக அளவு கிடையாது, எங்கள் டீம் ஒர்க் தான் எல்லாமே. ஸோ இது எல்லாமே டீம் ஒர்க் தான். அவங்களோட ஊக்கம், அவங்க கொடுக்குற ஒரு என்கரேஜ்மெண்ட்டால் தான் நான் வந்து மேலே வந்தது காரணம். அவங்க சப்போர்ட் இல்லாமல் என்னால் வந்திருக்க முடியாது. ஸோ டீம் ஒர்க்கு தான் காரணம் நான் நினைக்கிறேன். எங்கெங்கே ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே சுற்றி எங்கே எல்லாம் நடக்கிற மேட்சஸ்லையும் நாங்கள் ப்ரைஸ் பண்ணுறதுக்கும், எல்லா மேட்ச்லேயும் ப்ரைஸ் பண்ணுவோன்னு சொல்ல முடியாது. அது நம்ம கையில் இல்லை, நம்மளுடைய உழைப்பு வந்து அதுக்குன்னு லக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்லை நம்மளோட உழைப்பு நம்ம கடைசி வரைக்கும் கொடுக்கணும். கண்டிப்பாக அது ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளோட ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் அந்த கிஃப்ட் கிடைக்கும். அதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். சில இடத்துல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நம்மளுக்கு லாஸ் தந்துடும். அந்த மாதிரி நிறைய இடத்துல தோற்றுருக்கோம், நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்கோம். எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிட்டோம்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ நிறைய மேட்ச் தோற்றுருக்கோம், ஜெயிச்சது கூட நிறைய மேட்ச் தோற்றுருக்கோம்னு தான் சொல்லலாம். அதெல்லாம் ஒரு பாடம். அதுக்கப்புறம் தான் இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான்
மெயின் டீமில் என்ட்ரி ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸாகவே ஒரே தோல்வி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த தோல்வியை எங்களை இது பூஸ்டாக கொடுத்து இப்போ நாங்கள் வந்து எங்கே போனாலும் ப்ரைஸ். கண்டிப்பாக தோல்வி அப்படிங்கிறது வந்து நம்ம தோல்வியாக எடுத்துக்கூடாது. தோல்வி வந்து ஒரு தோல்வியும் ஒன்று ஒன்று நமக்கு கற்றுக் கொடுக்கும். கண்டிப்பாக 1000 முறை நம்ம தோத்தோம் அப்படின்னா, 1 முறை நம்ம ஜெயித்தோம் அப்படின்னா 1000 வழிகள் தப்புன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை நம்ம அப்படி எடுத்துக்கூடாது. பிரகாஷ் ஒரு சூப்பரான ஒரு கபடி பிளேயர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது அப்படி தெரியல அப்படின்னாலும் அவங்கவுங்க மேட்சை பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பிரகாஷுக்கு இந்த விளையாட்டு இல்லாது எந்த ஃபீல்டுலாம் இன்ட்ரெஸ்ட் அதிகம்? ஃபீல்டுனா அப்படி ஐ மீன் படிப்பு, எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், லெமன் இன் தி ஸ்பூன், அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் ஜாலியாக. இப்போ கபடி விளையாடுறது பார்த்தீங்க, இதே கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுவோம், இதே கிரவுண்டில் வாலிபால் விளையாடுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம். சும்மா நார்மலாக எல்லோரும் விளையாடுற மாதிரி தான், சும்மா வீட்டில் ஜாலியாக விளையாடுறதான். பார்த்தீங்கன்னா வீடு விட்டால் கபடி கிரவுண்டு, சர்ச்சுக்கு போகிறது, அவ்வளோதான். இவ்வளோ தான் கபடி விளையாண்டதுனால தான் இப்போ வெளியே பேர் இருக்காங்கண்டி. மற்றபடி பிரகாஷ் யாருக்கும் தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறீங்க. உங்களை ஒழுக்கமாக வச்சுருக்கிறதும் அந்த கபடி தான் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக சொன்னோன்னு சிரிக்கிறீங்களா? இல்லை உண்மை அதுதான். இப்போ விளாட்றதுனால தான் சில பல கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருக்குது, இல்லைனா கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக விளையாட்டு அப்படிங்கிறது வந்து உங்களை கண்டிப்பாக என்றைக்குமே ஊக்குவிக்குமே தவிர அதை டிஸ்கரேஜ் பண்ணாது. ஓகே ப்ரதர். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு டீமில் பிளேயராக இருக்கீங்க. நீங்களும் சரி, எட்வின் அவர்களும் சரி, ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு டீமில் இருக்கீங்க. உங்களை மாதிரியே நீங்கள் மீட் பண்ண பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் யார் யாரும் மறக்க முடியும்? இப்போ ஒரு மேட்ச்சுக்கு போயிட்டு வந்தோன்னா இவங்களை நான் மறக்கவே முடியாது. ஸோ அவங்கள பற்றி நான் இன்றைக்கி ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு பிளேயர் எம்எஸ் தோனி படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்டோல் ஸ்டோரியில் கூட நம்ம தோனி வந்து யுவராஜ் சிங்கை பற்றி பெருமையாக பேசுவார். கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் விராட் கோலி யாராரு, தோனி யாராரு, அந்த மாதிரி சொல்லுவாங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் ஆளுங்க தான் நான் பெருமைப்படுத்தணும் இந்த இடத்துல. எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் பிளேயர், அது உங்கள் டீமில் இருக்கிற ஆளாக கூட இருக்கலாம். அதுதான் எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா என் பிரதர் விளாட்றதை பார்த்து தான் நான் வந்து என்கரேஜ்மெண்ட்டாகி விளாட ஆரம்பித்தேன். விளாட்றது பார்த்தீங்கன்னா நான் விளாடுவேன், அமுல்னு ஒருத்தர் பிளேயர் விளாட்றாரு, சிவான்னு ஒரு பிளேயர் விளாட்றாரு, நாங்களாம் சேர்ந்து தான் டீம் வந்து ஸ்ட்ராங் பண்ணுது. ஸோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்கவுங்க வந்து பெஸ்ட்டை காட்டுவாங்க. சில டைமில் நான் ஒரு பெஸ்ட்டாக இருப்பேன், சில டைமில் சிவா பெஸ்ட். அந்த களமும் அந்த சிச்சுவேஷன் தான் அதை முடிவு பண்ணு. கண்டிப்பாக அந்த டைமிங்க்கு நம்மளுக்கு செட் ஆகாது. இப்போ நான் ரைடு பண்ணும்போது நான் 10 ரைடு அவுட் ஆகிறேன்னா, சிவா ரைடு பண்ணுறேன்னா அவனுக்கு ஒரு ஸ்கோர் ஆகும். ஸோ நம்ம ஆஃப் ஆகி உள்ளே நின்றுட்டு அவனை ரைடு அனுப்புகிறோம், அவனுக்கு ஸ்கோர் ஆகும், டிஃபென்ஸ் செட் பண்ணுறோம். இப்படி தான், ஏன்னா இந்த இடத்துல வந்து மற்றவங்கள எல்லோரும் விளையாடுவாங்க, அவங்க டீமில் ஒருத்தர் பெஸ்ட்டு இருக்கிறாங்க. ஏன் நம்ம வெளியால் சொல்லணும், நம்ம டீமில் பெஸ்ட்டாக சொல்கிறோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது நம்ம அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம டீம் வந்து இன்னும் கூட ஸ்ட்ராங்காக வரும். அடுத்த தடவை அவங்க இன்டர்வியூ பார்த்தா கூட அவங்க இன்னும் பூஸ்டப் ஆவாங்க. அதில் வந்து ஒரு நல்ல பிளேயராக நீங்கள் அதில் ரொம்ப சுயநலமாக இருக்கீங்க. அப்படி தான் இருக்கணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, இப்போ கபடி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து எப்படி வேணாலும் மாறும். ஸோ ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்டாவ மாதிரி இருக்கும், தோக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஒரு ஆள் வந்து எல்லா பாயிண்ட்டும் எடுத்து வின் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக. அதில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னா, நீங்கள் பார்க்குறீங்க இந்த கப்பு போன வாரம் அடித்தோம், லாஸ்ட் டைம் ஒன் சைடு மேட்ச்சு, ஒரே ஒரு ரைடு தான் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் 5 பாயிண்ட் போச்சு, மேட்ச்சை தோக்குற நிலைமைக்கு வந்துச்சு. ஒரே ஒரு சின்ன தப்பு தான் அப்படியே மேட்ச்சு உல்டாவாயிடுச்சு. ஒன் சைடு போன மேட்ச்சு விட்டுருந்தோன்னா இப்போ இந்த கப்பு இங்கே இருந்திருக்காது. அதை அப்படியே மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெயிச்சதை கூட தோற்ற இடம் தான் அதிகம். உண்மையாக சொல்லணும்னா அதுதான், சின்ன மிஸ்டேக்காக இருக்கும், அந்த இடத்துல நாங்கள் தோற்றுருவோம். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெரிய கப்பாக இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் வயிறு எரிச்சலாக தான் இருக்கும். நம்ம பவர் டீமாக இருக்கும், நம்மளோட லூஸ் டீம் விளாடுவாங்க, அவங்க போய் செமி விளாடுவாங்க. அப்போ நின்று நம்ம மேட்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், ஒரு சின்ன மிஸ்டேக்கால நம்ம வெளியே நிற்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஈவினிங் அது மேட்ச் முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் போயோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட டக்குன்னு வெளியில் போய் நம்ம பேசுவோம், மேட்சை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசுவோம். அப்படி பேசும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு பரோட்டா சாப்பிடும் பொழுதோ இல்லை பானிபூரி சாப்பிட போயோ நம்ம கண்டிப்பாக பேசுவோம். அப்படி பேசும்போது அந்த மேட்ச் நீங்கள் ஜெயிச்சிருந்தா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு விளையாண்டு ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா எப்படி பேசுவீங்க அந்த இடத்துல? நீங்கள் விளையாண்டு ரொம்ப ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக்கில் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அப்போ எப்படி பேசிப்பீங்க உங்களுக்கு? நாங்கள் வந்து எப்படின்னா ஜெயிச்சாலும் தோத்தாலுமே
அவங்கவுங்க பண்ண தப்புகளை தான் வந்து சுட்டி காட்டுவோம். ஏன்னா அடுத்த வாட்டி அந்த தப்பு வந்துடக்கூடாது, அடுத்த வாட்டி அந்த தப்பு வந்துடக்கூடாது. அப்படி தான் ஜெயிச்சாலும் அதுதான், தோத்தாலும் அதுதான். இப்போ வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னா ஜெயிச்சாலும் நீ தப்பு பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டீங்க ரெண்டுக்குமே. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா அதுதான் ஒரு என்கரேஜ்மெண்ட் பூஸ்டாக இருக்கும். ஏன்னா நீ இதே பண்ணிட்டேன் இதே பண்ணிட்டேன்னா அவங்க வந்து அப்செட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பின்னா வரும்போது அவங்க தாழ்வு மனப்பான்மை வந்துடும் கண்டிப்பா. அதனால எங்க டீமை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா என்கரேஜ்மெண்ட் தான் இருக்கு நான் நினைக்கிறேன். நேஷனல்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு ட்ரீம், ஒரு கனவு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நேஷனல்ஸை வந்து நீங்க வந்து அடிக்கடி போய் மீட் பண்ணிட்டு வந்துருக்கீங்க, அது ஒன்றும் உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அந்த நேஷனல்ஸில் நீங்க விளையாண்டதுலேயே ரொம்ப டஃபஸ்ட் மேட்சஸ் அப்படின்னா என்னென்ன? டஃபஸ்ட் மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் டிஸ்ட்ரிக் லெவல் போகிறேன். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு. அதில் வந்து காஞ்சிபுரம் மேலே விளாட்றோம், ஈக்குவல் பாயிண்ட்டே இல்லை லாஸ்ட் ரைடு பண்ணுறேன், நான் தான் பண்ணுறேன். ஒரு சின்ன மிஸ்டேக் அவுட் ஆகிட்டேன், மேட்ச்சு தோக்குறோம். இருந்திருந்தால் நாங்கள் தான் ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருப்போம் டிஸ்ட்ரிக் லெவலில். அந்த மேட்ச் தோக்குறோம், ஃபுல் மேட்சை நல்லா விளாண்டுட்டு லாஸ்ட்டு விளாட ஜெயிக்க வச்ச மாதிரி போனது என்னால் தான், தோத்தது என்னால் தான். அப்புறம் என் கோச் ரொம்ப அப்செட் ஆகிடப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கபடி அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபவுண்டர் ஆஃப் கபடி யாருன்னா நம்ம தமிழர்கள் தான். ஆனால் நம்ம தமிழர்கள் வந்து நிறைய பேர் அந்த இந்தியன் டீமில் இல்லை. அதுக்கான காரணம் என்ன, ஏன் என்ன பண்ணால் தான் நம்மளால் அங்கே போக முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம தள்ளப்பட்டோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு விளாட்றோம், இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம பேஷனை வந்து வெளியே காட்டுறோம், இதுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, நாங்கள் இந்த அளவுக்கு வந்து உங்களை இப்போ நாங்கள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம், இந்த அளவுக்கு எங்களுக்கு நம்மகிட்ட வந்து பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஆனால் நம்ம போய் சேர்ற இலக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்பயுமே தொலைவில் தான் இருக்குது, அதுக்கிட்ட நம்ம போகவே முடியல. அது காரணம் என்ன? காரணம் என்னென்னா இதுக்கு காரணமும் நம்ம ஆளுங்க தான், நம்ம தமிழர்கள் தான். ஒருத்தவங்க வந்து முன்னேறி போகும்போது அவங்களுக்கு வழி விட்டு ஒதுங்குறது தான் நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்றி விட வேணாம், ஏற்றி விடாமல் அதுக்கு தடுக்காமல் இருந்தீங்கன்னா போதும், அவங்களே மேலே வந்துடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ ப்ரோ கபடி பார்க்குறீங்க, ப்ரோ கபடியில் பார்த்தீங்கன்னா 5 தமிழர்கள் விளாண்டாங்க, 6 தமிழர்கள் விளாண்டாங்கன்றது. ஒரு டீமுக்கு 12 பேர் எடுக்கிறாங்க, 10 டீம் விளாடுது, 120 பேரில் 5 பேர் தான் கணக்காட்டு, 32 ஸ்டேட்டில் 5 பேர் மட்டும்தான் விளாட்றாங்களா? நார்மலாக கேட்க போனால் அதுதான் நினைக்கிறேன். ஏன் தமிழ்நாட்டில் விளாட்றதுக்கு ஆள் இல்லையா அப்படின்ற மாதிரி ஆகுது. பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான விளையாட்டு நம்மளுது, நம்ம இதுலேருந்து போய் 5 பேர் தான் விளாட்றாங்கன்னும் போது நம்மளுக்கு தான் அது அசிங்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சில பேர் தான் நம்ம தமிழர்கள் வந்து ஃபவுண்டேஷனில் இருக்காங்க, ஒவ்வொருத்தராக தான் இப்போ உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ கபடி வளருதுன்னு அதுதான் உண்மை. நம்ம ஆளுங்க உள்ளே இருந்தால் தான் மற்றவங்களை தூக்கி விட முடியும், நம்ம யாருமே இல்லைன்னா யாரையும் இது பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒவ்வொருத்தராக போயிட்டுருக்காங்க, அதனால் கபடி வளர்ந்து வருது. இன்னொன்று என்னென்னா அவங்க வந்து நல்லா விளாட்றவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள தூக்கி விடணும், விட்டிங்கன்னா கண்டிப்பாக கபடி வந்து மேலே வரும். ஸோ என்ன தான் வந்து பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே ஒருத்தனுக்கு வந்து திறமை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ஒருத்தனுக்கு வந்து திறமை இருக்குது பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் அந்த தடைகள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போக வேண்டியதானே. ஏன் இன்னுமே திறமை இருந்துமே நம்மளால் போக முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு ஒரே ஒரு இதில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு நார்மலான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் தான் காரணம். ஏன்னா இப்போ நீங்கள் உள்ளே இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன தான் நான் வந்து பெஸ்ட்டாக விளாண்டாலும் உங்கள் பையன் விளாடும் போது எனக்கு பேர் சித்தப்பா பையனா உள்ள தூக்கி போட அந்த மாதிரியா? அப்படி தான் பார்க்குறேன், எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏன் நம்ம பையன் போய் விளாடணும், நம்ம போய் விளாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே. கண்டி திறமை இருக்கவங்க போயிட்டு விளாடட்டும், அவங்களுக்கு பேர் வரட்டும்னு யாரும் நினைக்கிறது இல்லை, அதுதான் உண்மை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளப்போட ஆளுங்க முக்கியமாக உள்ளே இருந்தாங்கன்னா நம்ம கிளப்பு பசங்க தான் போய் விளாடணும், அதில் நல்லா விளாட்னாலும் பரவாயில்ல, நீ போய் சப்ஸ்டியூட் வந்தாலும் பரவாயில்ல, 10 பேரில் ஒருத்தராக இருந்துட்டு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டில் சப்ஸ்டியூட்லேயாவது உங்கள் பேர் வந்தோம் சார், அப்படி தான் நினைக்கிறாங்க. போயிட்டு நீ 10-12 பேரில் ஒருத்தராக இருந்துட்டு போ அப்படின்னு நினைக்கிறாங்களே. கண்டி அந்த 7 மெயின் சாங்கில் நீ பெஸ்ட்டாக விளாடு அப்படின்னு சொல்லி வேறு ஆளை வந்து தூக்கி விட மாட்டாங்க. அதனால தான் கபடி இன்னும் அமைங்கி இருக்குன்னு என்னோட கணிப்பு. உங்களுடைய கணிப்பு ஓகே பிரதர். இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து இந்தியா கபடி விளையாடுதுன்னு வைங்க, ஒரு பாயிண்ட் எடுக்கும் போதும் சரி, அதில் அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குன்னா உங்களுக்கு தோணியிருக்கா அவர் அந்த பிளேயர் விளையாடுறதுல ஒரு தப்பு இருக்குது, இப்படி விளையாண்டுருந்தா இன்னும் கூட நல்லா பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு கிரிக்கெட் பிளேயர் விளையாடுறாங்க, 5 பாலுக்கு வந்து 1 ரன் எடுக்கணும்னா ஈஸியாக ஒரு ரன்னை தள்ளி விட்டு போகலாம், தூக்கி அடித்து அவுட் ஆகிறாங்க. அந்த டைமில் யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க, ஏன் ஒரு ஸ்டோக் வச்சுட்டு ஒரு ரன் ஓடி தான் முடிஞ்சு. அந்த மாதிரி இப்போ கிரிக்கெட் விளாட்றவங்களுக்கு அவங்களுக்கு அது தெரியும். இப்போ நம்ம கபடி விளாட்றதுனால இந்த டைமில் இப்படி விளாண்டுருக்கலாமே, இந்த பாயிண்ட் இது இப்போ தேவையில்லாத பாயிண்ட்டு, இப்போ அடிக்காமல் இருந்திருந்தாலே நம்ம வின் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எல்லாருக்கும் தோணதான் செய்யும். அது டிவி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆர்வம் நம்மளை மீறி வரதான் செய்யும்.
சாந்தி நப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு போட்டு போன நாட்கள்லாம் இருக்கா? கண்டிப்பாக, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா மேட்ச் பார்த்தீங்கன்னா தோற்றுருவோம் அப்படின்னு நினச்சது கேம் தான். அஜய் தாகூர் கொஞ்சம் விளாண்டதுனால நம்ம ஜெயித்தோம், இல்லைன்னா வரலாறே மாறி இருக்கும். மாறி இருக்கும், அது ஒரு வரலாறோட இது தானே. இது வரைக்கும் இந்தியா டீம் யாரும் ஜெயிச்சதே கிடையாது. கொஞ்ச நேரத்தில் வந்து தோக்குற நிலைமைக்கு வந்த பிறகு என்னடா வரலாறே மாறி போயிருக்குமே. அது ஒரு நிமிஷம் நம்மளை யோசிக்க வைக்கணும்ல. கண்டிப்பாக நம்ம எல்லா கேம்ஸ்லேயும் அப்படிதான், கடைசியில் தான் ஜெயிப்போம் ஃபைனல்ஸில். அதுதான் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பிளேயராக இல்லாமல், இல்லை நீங்கள் ஒரு பிளேயராக இருந்துட்டு பைக்கில் போகும்போதோ இல்லை உங்களுக்கு ஒரு டைம் இருக்குது, ஒரு சட்டன் டைம் இருக்குது, நீங்கள் நினச்சி பார்க்குறதுக்கு ஒரு டைம் இருக்குது, பைக்கில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, லாங் டிரைவ் போகிறீங்க, இல்லை நீங்கள் தூங்கும் போதோ என்ன எப்பயுமே யோசிச்சுட்டு போவீங்க? கண்டிப்பாக கபடி தான், அதுதான் நம்மளுக்கு மெயின். எப்போ போனாலும் வீட்டில் இருக்கும்போது கூட யோசிச்சுட்டு இருப்போம், இந்த மாதிரி ஸ்கில் பண்ணலாமா, அந்த மாதிரி ஸ்கில் பண்ணலாமா, இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாமா, இந்த மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கிறது. நம்ம ட்ரீம் பண்ணுறது தானே, இந்த மேட்ச்சில் போயிட்டு நம்ம இப்படி விளாண்டு ப்ரைஸ் எடுக்கிற மாதிரி கனவு காண்றது. கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம பேரை வந்து பெருமையாக பேசுறது. இப்போ வந்து நம்ம விளாண்டு என்ன பிரயோஜனம்? இப்போ விளாட்றோன்னா வெளியே வந்து நம்ம பேர் சொல்லணும், இல்லைனா நம்ம விளாட்றதுக்கு அர்த்தமே இல்லை. கண்டிப்பாக ஒரு பேர் தானே காரணம், நம்ம வந்து பணம் அதுக்காக விளாடலை, ஒரு பேருக்காக தான் விளாடுறோம். ஸோ பேர் தான் முக்கியம். பிரகாஷ் வந்தால் இப்படி இருக்கணும், நடந்தா அப்படி, ரைடு போனா அப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாரும், நானும் இல்லை எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க, நினைக்கணும். அதுதான் ஒரு பிளேயருக்கான ஒரு தகுதி நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம போகிறோம், போனோடனே இந்த பிளேயர் வந்துட்டா இருப்பா, இவர் வந்தால் நல்லா விளாட இருப்பா அப்படின்னு அவங்க நினைக்கணும். அப்படி நினைக்க வைக்கிறவங்க தான் பிளேயரு. கண்டிப்பாக அப்படி நினைக்கலாம், ஏதோ நானும் விளாட்றேன்னு விளாண்டுட்டு போகிறதுக்கு அது விளாடாமலே இருக்கலாம், அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதாவது என்ன தான் அந்த பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இருந்தாலுமே, இப்போ இந்த இந்த ஷோ பார்க்குற நிறைய பேர் கூட சரியான பெரிய பிளேயர்ஸாக இருக்கலாம். ஸோ அதை நம்ம சொல்ல முடியாது, எல்லாருக்குமே டேலண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த டேலண்ட் இருந்தாலுமே அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பேஸ் கிடச்சா தான் யாருமே நம்ம ஆட முடியும், சான்ஸ் கிடச்சா தான் சச்சின் டெண்டுல்கர் ஒரு டைலாக் கூட இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபினான்ஷியலாக வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஃபினான்ஷியலாக நிறைய நீட்ஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து ஃபேமிலியே பார்த்துக்கிறாங்களா இல்லை உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் எதுவும் இருக்கா? ஸ்பான்சர்ஷிப்ஸ்லாம் எங்களுக்கு யாரும் கிடையாது, நாங்கள் எங்கள் டீம் வின் பண்ணுற பைசா தான் எங்கள் டீமில் இருக்கவங்களுக்கு செலவு பண்ணுறோம். என்னை பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் தான் எல்லாமே பார்க்குறேன், நான் படிப்பு செலவுலேருந்து எல்லாமே எங்கள் வீட்டில் தான் பார்க்குறாங்க. நான் விளையாட போகிற, நான் விளையாட்டுக்கு வந்துட்டேன்னா நான் குடிக்கிற ஒரு வாட்டர் பாக்கெட்லேருந்து நான் நைட்டு சாப்பிட்ற வரைக்கும் எங்கள் டீம் காசு தான், அதில் வீட்டு பைசாலாம் இல்லை, கண்டிப்பாக இல்லை. என்னுடைய ஸ்டடீஸ் இது இதர செலவுகள்லாம் வீடு தான் பார்த்துக்கிறாங்க. மீறி கபடி விளையாட வர்றதுலேருந்து நான் குடிக்கிற ஒரு தண்ணியும் நான் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே நாங்கள் டீமாக வின் பண்ணுற பைசாலேருந்து தான். நான் ஒருத்தன் கிடையாது, எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா 12 பேர் விளையாட போகிறோம், அதை 10 பேர் பார்க்க வராங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான் எல்லோரும் வாங்குகிறோம். ஸோ நிறைய காஸ்ட் இருக்குது, பட் அது என் டீம் செலவில். டோர்னமெண்ட்டில் நீங்கள் வின் பண்ணுற அந்த ப்ரைஸ் மணியை வச்சு நீங்கள் ஒரு ஃபண்டு மாதிரி நீங்களே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு தான் சொல்லணும். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் நீட்ஸ்ன்றது வந்து நீங்கள் நார்மலாக தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஆமாம், அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது தான், அதுக்கப்புறம் நீங்கள் வின் பண்ணதை வச்சு நீங்கள் ஃபண்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரியே இருக்கிற பிளேயர்ஸுக்கு நீங்கள் கடைசியாக கொடுக்குற அட்வைஸ் என்ன? கடைசியாக கொடுக்குற அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது, சஜஷன், ஒரு சஜஷனாக சொல்லலாம். கபடி வந்து அவங்க எப்படி சொல்கிறது, நார்மலாக விளையாடக்கூடாது, ஏதோ நம்மளும் விளாட்றோன்னு விளையாடக்கூடாது, அது வந்து லவ் பண்ணி விளாடணும். விளாண்டா கண்டிப்பாக அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை ஜி நமக்கு ஏற்கனவே இருக்குது அந்த வீரமும் விவேகமும், அது எந்த டைமில் யூஸ் பண்ணணுமோ அது கண்டிப்பாக பண்ணால் தான் அது உள்ள அதுக்கு உள்ள பவர் தெரியும். ஸோ வந்து என்ன சொல்கிறேன்னா, லவ் பண்ணி விளாடணும் கபடியை, விளாண்டா கண்டிப்பாக அது நம்மளுக்கு கை கொடுக்கும், நம்மளை மேலே தூக்கி விடும், வாழ்க்கையில் வந்து பேர் எடுக்க கபடி ஒரு இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப நன்றி பிரதர், இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ. உங்களுடைய அடுத்தடுத்து நீங்கள் நான் பண்ணுற மேட்சஸ் எல்லாத்துக்குமே எங்களுடைய ஆல் தி பெஸ்ட் பிரதர், நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் அந்த பாலிடிக்ஸ்லாம் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு நாள் அந்த இடத்துல போய் நிற்கணும், அதை நாங்கள் பார்க்கணும். எங்கள் டிவியிலே அப்போ நீங்கள் இன்டர்வியூ கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ இப்போவே அவரை மீட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான மீட்டிங் நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம். அண்ட் என்ஆர்எஸ் ராயல் டிவி நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயன்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வாரம் பிரகாஷ் கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம், பேசிக்கிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கபடியை பற்றி இன்னும் தெளிவாக இன்டெப்த் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே திராவிடியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் டீமில் இருக்கிற இன்னொரு மெம்பரோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஷா.
கபடி ஆடணும்னு ஆசை, திராவிடன் பிராக்டிஸ் பண்ணி வாங்கணும் பல பிரைஸ். பயமே எங்களுக்கு தெரியல, இப்போ எடுத்தோம் கையில பணியன. கடவுக்கு போட்டோம், போனஸ் போட்டோம், ஆயிரம் தோட்டம் தோட்டம். கபடி ஆடணும்னு ஆசை, நாங்க பிராக்டிஸ் பண்ணி வாங்கணும் பல பிரைஸ். கபடி ஆடணும்னு ஆசை.